ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆங்காங்கே ஒரு சில மச்சங்கள் உங்களுடைய அங்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய அமைப்புகளில் வந்து முதுகில் மச்சம் இருந்தால் நல்ல நன்மையா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதுகில் மச்சம் இருந்தால் முன்னேற்றமான காலம் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம். அதாவது இந்த மச்ச சாஸ்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னு வைங்களே, பொதுவாக ஆண்களாக இருந்தால் வலது பக்கம் மச்சம் இருந்தால் மட்டும் நல்லது. வலது பக்கத்தில் இந்தந்த இடத்துல மச்சம் இருக்கும் பொழுது இந்தந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறத சிறப்பாக சொல்லி வச்சுருக்குது மச்ச சாஸ்திரம். அதுவே பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இடது பக்கம் மச்சம் இருந்தது அப்படின்னா அந்த மச்சங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லமையோடு அமையுது அப்படிங்கிற விஷயத்தை கூட இந்த மச்ச சாஸ்திரம் நமக்கு சுத்தமாக சொல்லி வச்சுருக்குது. சுத்தமாகவும் மொத்தமாகவும் சொல்லி வச்ச இதே இந்த மச்ச சாஸ்திரத்தில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதுகில் மச்சம் இருந்தால் முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தை ஒத்த கருத்தோடு நமக்கு சொல்லி வச்சுருக்குது. அதுவும் குறிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதுகில் மச்சம் அப்படிங்கிறத விட நடு முதுகில் மச்சம் இருந்தது அப்படின்னா நாட்டிலேயே பாராட்டப்படக்கூடிய பேர் சொல்லக்கூடிய பிரபல்யமான மனிதராக பெரும் செல்வம் படைத்தவராக இந்த உலகத்தில் வளம் வந்து காட்ட முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பலமாகவே சொல்லி வச்சிருக்குது மச்ச சாஸ்திரம். நெஞ்சு கிணைய நேயர்களே, பேரை மாற்றி வாழ்கிறதை விட பேர் சொல்கிற மாதிரி வாழ்கிறது தான் நன்மையான விஷயம் அப்படிங்கிற உண்மையை இன்றைய நேரத்தில் பதிவு செய்து, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தையும் பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் தை திருநாளின் பொங்கல் நல் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.